ஏய் கைஸ், பார்பிக்யூ சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுண்ணா. ஆனால் பார்பிக்யூ ஷாப்லலாம் போய் சாப்பிட்றதுக்கு என் கையில் பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சு. அப்படி பார்த்தா ஸ்ட்ரீட்டில் ஒரு அண்ணா பார்பிக்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. போய் கேட்டேன், அண்ணா என்னெல்லாம் ஃப்ளேவர் இருக்குன்னா என்னெல்லாம் பார்பிக்யூ இருக்குன்னு கேட்டால், அந்த அண்ணா போன்லெஸ் சிக்கன் இருக்குது, லாலிபாப் இருக்குது, சிக்கன் இருக்குது, காடை இருக்குது, கௌதாரி இருக்குன்னு சொன்னாங்க. போதும் போதும், நான் லிஸ்ட்டு பெருசாக போகுது, எனக்கு ஒரு போன்லெஸ் சிக்கனும் கொடுத்து ஒரு காடையும் கொடுங்க அண்ணான்னு சொன்னாங்க. அந்த அண்ணா இருப்பாப்பா எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு போன்லெஸ்ஸை எடுத்து அழகாக ஒவ்வொன்றா போட்டாங்க அந்த கனல் மேலே. எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு தெரியுமா, பார்க்குறதுக்கு பூ மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எடுத்து காடை எடுத்து வச்சாங்க. காடையும் சூப்பரா இருந்துச்சு. அதுல வேகும் போது அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு பார்க்கறது சூப்பரா இருந்துச்சு.